என் இனிய உறவுகள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். வெல்கம் பேக் ஹாப்பி லைஃப் லைன். இன்று நாங்கள் சர்ச் பண்ண இருக்கின்ற ஒரு விடயம், மாணவர்களிலிருந்து படித்தவர்களிலிருந்து பணி செய்பவர்களிலிருந்து எங்கள் அனைவருக்குமே தேவையான ஒரு மிக முக்கியமான விடயம். மனிதன் என்றாலே அவனது மூளையில் தான் அவனது பெருமதி தங்கியிருக்கிறது. எனவே இந்த மூளையை சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக முழுமையான சக்தியோடு எப்படி நாங்கள் வைத்துக் கொள்வது, எப்படி ஆரோக்கியமாக இந்த மூளையை இயங்க செய்யலாம் என்பதற்கான சில வழிகாட்டல்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். எனவே ஏலவல் மாணவர்கள், ஓஎல் மாணவர்கள், அதைத் தொடர்ந்து பயிற்சி எது நோக்கி இருக்கின்ற மாணவர்கள், பணி செய்கின்றவர்கள் என்று அனைவருமே இந்த பயிற்சிகளை தொடராக 21 நாட்கள் நீங்கள் பின்பற்றி நடந்தால் நிச்சயமாக எங்களது மூளையின் அபார சக்தியோடு நாங்கள் எங்களது அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் பணி செய்ய முடியும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு சொல்லி எனது இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து அந்த பயிற்சிகளை நீங்கள் பெற வேண்டும், மற்றவர்களுக்கும் அதை பரிசளிக்க வேண்டும் என்று வேண்டி இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்கின்றேன். நிறங்களை வாசித்தலோடு தொடர்பான, அதாவது ஒரு நிறம் எழுதப்பட்டிருக்கும், அந்த எழுதிய எழுத்துக்களை உச்சரித்து நிறத்தை வாசிக்காமல் அந்த எழுத்து என்ன நிறத்தினால் எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த நிறத்தை வாசிக்க வேண்டும். உதாரணமாக கிரீன் அண்டு சிவப்பு நிறத்தினால் எழுதப்பட்டிருந்தால் அதனை ரெட் என்று வாசிக்க வேண்டும். இப்படி நிறங்களை வாசித்து வாசித்து வேகமாக வாசிக்கின்ற, எவ்வளவுக்கு வேகமாக எங்களால் அதை வாசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு, நிறங்களை உச்சரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு எங்களது மூளையின் இரண்டு பகுதியினதும் அந்த ஒருங்கிணைந்த இயக்கம் ஆக்டிவ் லிசனிங்கை எங்களால் வளப்படுத்த முடியும். வளமைக்கு மாறாக வாரத்தில் ஒரு செயற்பாடு, அதாவது வளமையாக நாங்கள் வலது கையினால் பல்லு துலக்குகின்றோம் என்றால், பல்லு தீட்டுகின்றோம் என்றால் வாரத்தில் ஒரு நாள் இடது கையினால் பல்லு தீட்டுதல் என்று, வலது கையினால் வளமையாக நாங்கள் செய்கின்ற வேலைகளை வாரத்தில் ஒரு நாள் இடது கையினால் செய்தல், அல்லது இடது கையினால் வளமையாக செய்கின்றோம் என்றால் வாரத்தில் ஒரு நாள் வலது கையினால் செய்தல். இப்படி நாங்கள் தொடராக செய்கின்ற போது எங்களது மூளையின் இரண்டு பக்கங்களையும் எங்களால் இயக்க முடியும். காரணம், மூளையின் இடது பக்கம் உடலின் வலப்பக்கத்தையும், மூளையின் வலது பக்கம் உடலின் இயக்க இடது பக்கத்தையும் இயக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற நிலை இருக்கிறது. எனவே இரண்டு பக்கங்களையும் இயங்க செய்ய வேண்டும் என்றால் இரண்டு பக்கங்களாலும் எங்களது செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்துகின்ற போது, செய்கின்ற போது அந்த ஆக்டிவ் லிசனிங்கை நாங்கள் மூளையில் ஏற்படுத்தலாம். வாரத்தில் ஒரு நாள் எங்களது அன்றாட செயற்பாடுகள் ஏதாவது ஒன்றை கண்களை மூடி செய்தல், எல்லா செயற்பாடுகளையும் கண்களை திறந்து செய்கின்றோம், ஒரு செயற்பாட்டை மாத்திரம் கண்களை மூடி செய்தல், அது குளிப்பதாக இருக்கலாம், அல்லது எங்களது இறை கட்டளை கடமைகளில் ஈடுபடுவதாக இருக்கலாம், அல்லது சில எட்டுகள் நடப்பதாக இருக்கலாம், ஏதாவது உங்களுக்கு வசதியான ஒன்றை வாரத்தில் ஒரு நாள் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ஒன்றை கண்களை மூடி செய்தல். இதை நீங்கள் தொடராக செய்கின்ற போது, அதற்கு பின்னால் வாரத்தில் இரண்டு நாட்கள் இரண்டு தடவைகள், அதற்கு பின்னால் வாரத்தில் மூன்று தடவைகள் என்று கண்களை மூடி செய்கின்ற அந்த பகுதியை அதிகரிக்கின்ற போது மூளையின் ஆக்டிவ் லிசனிங் அந்த பகுதியை எங்களால் வளர்த்து கொள்ள முடியும். ஊசியில் நூல் கோர்த்தல், வளமையாக நாங்கள் ஊசியில் நூல் கோர்க்கின்ற போது அதனுடைய கண் மிகச்சிறியதாக இருந்தால் ஏதாவது ஒன்று நீரை தொட்டு நாங்கள் ஊசியில் நூல் கோர்க்கிற ஒரு பழக்கத்தை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கு நான் சொல்ல வருவது, ஊசியில் நூலை நடந்து கொண்டு கோர்க்க வேண்டும், நடந்து கொண்டு ஊசியில் நூல் கோர்த்தல். இதை நீங்கள் கோர்த்து 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 பழகினால், அதை மிக வேகமாக கோர்க்கின்ற அளவுக்கு நீங்கள் பழகினால் உங்களது மூளையின் இரு பக்கங்களும் மிக வேகமாக இயங்குகின்ற அந்த திறனை எங்களால் உருவாக்க முடியும். இலக்கங்களை எண்ணுதல், வளமையாக நாங்கள் இலக்கங்கள் சைஃபரிலிருந்து 100 வரைக்கும் எண்ணி செல்கின்றோம். ஆனால் இங்கு 100 சைஃபர் வரைக்கும் எண்ணி செல்கின்ற ஒரு ஒழுங்கை, ஒரு பயிற்சியை நாங்கள் பெற வேண்டும். 100, 99, 98, 97 என்று ஒவ்வொரு வித்தியாசங்களோடு நாங்கள் வேகமாக எண்ணி பழக வேண்டும். அதற்கு பின்னால் 100, 98, 96, 94 என்று இரண்டு வித்தியாசங்களோடு நாங்கள் எண்ணி பழக வேண்டும். அதற்கு பின்னால் 3 வித்தியாசங்களோடு எண்ணி பழக வேண்டும். இப்படி
அதிகரித்த இலக்கத்திலிருந்து பெருமதியிலிருந்து குறைகின்ற பக்கமாக வேகமாக எண்ணுகின்ற பழக்கத்தை நாங்கள் எங்களுக்குள்ளே பயிற்சியை ஏற்படுத்தினால் நிச்சயமாக கிரகித்தலை அதிகரித்துக் கொள்ள முடியும். கலர் போல் செலக்ஷன், அதாவது சிறிய கலர் போல்களை வாங்கி அதற்குள் பல கலர்களில் உள்ள போல்கள் இருக்கும், அதை அனைத்தையும் குவித்து வைத்து ஒரு நிற போலை மாத்திரம் வேகமாக அதிலிருந்து தெரிவு செய்தல், ஒவ்வொரு நிறமாக தெரிவு செய்தல். முதலாவது சிவப்பு பச்சை நீலம் போல்கள் இருக்கிறேன் என்றால் சிவப்பு நிறத்தை அதில் உள்ள அனைத்து சிவப்பு நிறத்தையும் மிக வேகமாக தெரிவு செய்தல், அதற்கு பின்னால் பச்சை நிறத்தை மிக வேகமாக தெரிவு செய்தல். இவ்வாறு தெரிவு செய்து எங்களுக்கு தெரிவு செய்கின்ற திறனை அதிகரித்துக் கொள்ளுது. இதனால் கிரகித்தல் ஆக்டிவிட்டிஸ் நீங்க எங்களால் அதிகரித்துக் கொள்ள முடியும். மெடிடேஷன், தியானம், உண்மையில் எங்களது தியானத்தின் மூலம் எங்களது உள்ள அமைதி, எங்களது சிந்தனையில் அமைதி, எங்களது உடலில் அமைதி, இவை அனைத்திலும் ஆரோக்கியம், இவை அனைத்திலும் புத்துணர்ச்சி என்பவற்றை எங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எனவே எங்களுக்கு வசதியான ஒரு பொருத்தமான தியான ஒழுங்கை நாங்கள் தெரிவு செய்து எடுத்து தினமும் தியானிக்கின்ற மெடிடேஷன் செய்கின்ற ஒரு பழக்கத்தை நாங்கள் பெற்றால், அது ஒரு 10 நிமிடமாக இருந்தாலும் பெற்றால், நிச்சயமாக எங்களது சிந்தனையில் எங்களது மூளையின் இயக்கத்தில் நிச்சயமாக ஒரு அபார சக்தியை எங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஒரு நல்ல ஆக்டிவ் லிசனிங்கோடு இந்த உலகத்திலே நாங்கள் வாழ முடியும், படிக்க முடியும், பணி செய்ய முடியும். அதனால் ஒரு நல்ல ஒரு சூழலை, நல்ல ஒரு சமூகத்தை, நல்ல ஒரு நாட்டை, நல்ல ஒரு பிரஜையாக, பங்களிப்பு செய்கின்ற பிரஜையாக நானும் நீங்களும் வாழலாம். இந்த வழிமுறைகளை நீங்களும் பயன்பெற்று மற்றவர்களுக்கும் பயனளிக்க செய்யுமாறு உங்களை வேண்டி எனது இந்த யூடியூப் அலைவரிசையை முதல் தடவையாக நீங்கள் பார்க்கின்றீர்களானால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் தொடர்ந்து வருகின்ற இந்த வீடியோக்களை பார்த்து பயன்பெறலாம், மற்றவர்களுக்கும் இதை பரிசளிக்கலாம். உங்களது ஒரு ஷேரிங் மற்றவர்களுடைய வாழ்க்கை மாற்றத்துக்கு பயனளிக்கும் என்ற வகையிலே இதை நான் உங்களிடம் வேண்டி விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் அன்பின் ரமேஷ். நன்றிகள்.